ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் தினேஷ் வர்ணச்சனம். இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார் ஷோல? நம்ம பார்க்க போறது கிருஷ்ணரோட கதையை. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோன்னா பரவலா மக்களுக்கு மத்தியில் தெரியற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல், மயிலிறகு, வெண்ணெய், பெண்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி கிருஷ்ணன் யார்? அவரை ஏன் நம்ம இன்னும் பரமாத்மான்னு கூப்பிடுறோம்? அவரை ஏன் நம்ம இன்னும் வணங்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷோவில். கிருஷ்ணர் தன்னோட 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இந்த வெண்ணெய் பிஸ்னஸ், இந்த 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் மட்டும்தான் இந்த வெண்ணெய் பிஸ்னஸ்லாம். அதுக்கப்புறமா 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் தான் இந்த பெண்கள் வாசம், இது எல்லாமே கிருஷ்ணருக்கு. தன்னோட 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும், அதாவது 5 வருட காலகட்டம், இந்த 5 வருட காலகட்டம் வந்து அவர் சன்னியாசம் போனாருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ் ஆஃப்கோர்ஸ், அவர் சன்னியாசம் போனார். அவர் கடைசியாக பிருந்தாவனத்தை விட்டு போகும்போது அவருக்கு வயசு 16. புல்லாங்குழலை எடுத்து ராதை முன்னாடி நின்று அந்த புல்லாங்குழலில் ராதைக்காக வாசித்தார். வாசிச்சுட்டு, ராதா, நான் இப்போது இந்த பிருந்தாவனத்தை விட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நான் திரும்பி வரமாட்டேன், இதுதான் நான் வாசித்த புல்லாங்குழல், நான் போகிறதுனால இந்த புல்லாங்குழலை நீயே வச்சுக்கோ, இன்னிலிருந்து நான் புல்லாங்குழலை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். அவரோட 16வது வயசில் பிருந்தாவனத்தை விட்டும் போனார், புல்லாங்குழல் வாசிக்கிறதையும் நிறுத்தினார். அந்த நாள்லேருந்து ராதை புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராதை கிருஷ்ணன் தான் கூப்பிட்றோமே தவிர கிருஷ்ணே ராதா அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிட்றது கிடையாது. காரணம், அவங்க நடுவில், அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த காதல், அந்த பந்தம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்லி இட்ஸ் நாட், அதாவது காதலை மட்டும் வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது கிடையாது, ஒருத்தர் ஒருத்தரும் புரிஞ்சிக்கிறதுல இருக்குது இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இது உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் கிருஷ்ணர் அண்ட் ராதை இவங்களோட லவ் ஸ்டோரியை ஈர்த்துச்சு. அதனால தான் ராதை கிருஷ்ணர் மேலே வச்சிருந்த அந்த காதல், அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம ராதை கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோமே தவிர கிருஷ்ணராதா சொல்றதில்லை. பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பிட்டாரு. பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பி தன்னோட 16வது வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் சன்னியாசம் மேற்கொண்டாரு. பல சாதனாக்களை செஞ்சாரு, யோகா, பல விஷயங்கள், இது எல்லாமே அவர் கத்துக்கிட்டாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் வெண்ணெய் பிசினஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட 8 வயசுலேருந்து தான் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, எதுக்காக நம்ம பிறந்தோம், நம்மளோட டெஸ்டினேஷன், என்னோட வேலை இந்த வாழ்க்கையில என்ன அப்படிங்கிறத அவரோட குரு சாந்தி பாணி அப்படிங்கிறது தான் புரிய வச்சாரு. அதனால தான் கிருஷ்ணர் வந்து தன்னோட பயணத்தை மேற்கொண்டார். 21 வயசுக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கைகள், இது எல்லாமே அவர் ஈர்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள போனார், நம்ம பலராமனோட சேர்ந்துக்கிட்டு பல போர்கள் சந்திச்சாரு. அதுக்கப்புறமா தன்னோட போர் வீரர்களுக்காக பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கிருஷ்ணரோட மெயின் மோட்டிவ், அவரோட முக்கியமான தாட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் மோட்டிவாக இருந்தது. ஆன்மீகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாங்கிய சம்பிரதாயங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. முறையான ஆசனாக்கள், அதுக்கப்புறமா வேதங்கள், அதில் இருக்கிற அர்த்தங்கள், அதில் இருக்கிற ஞானங்களை ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் அன்றாட விஷயமா பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிருஷ்ணரோட மோட்டிவாக இருந்தது. இந்த ஒரு தாட்ல ஒரு மிகப்பெரிய தேர்ந்தெடுக்கும் நிலை வந்தது கிருஷ்ணருக்கு. இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் விஷயத்தை, இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை நம்ம டைரக்டா மக்கள் கிட்ட கொண்டு போறதா இல்லைன்னா தலைவன் கிட்ட கொண்டு போறதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அவர் தலைவனை தான் முடிவு பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேனே, நீங்கள் ஒரு கம்பெனி பாஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இல்லை 100 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த கம்பெனிக்காக நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் எடுக்கிறது எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த 100 பேரை பாதிக்கும், கரெக்டாக? நீங்கள் எடுக்கிறது சரியான முடிவாகவும் இருக்கலாம், தவறான முடிவாகவும் இருக்கலாம், ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்குற முடிவாகவும் இருக்கலாம், இல்லைனா ஊற்றி மூடிட்டு போகிற முடிவாகவும் இருக்கலாம்.
இது நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த 100 பேரையும் பாதிக்கும். ஸோ ஒரு மனுஷன் இன்னும் ஒரு கும்பலாக இருக்கிற பல மனிதர்களை ஆள்றான். அப்படின்னா இந்த பாஸ், இந்த லீடர், இவனுக்கு இந்த தலைவனுக்கு சொல்லி கொடுத்தாதான் இந்த தலைவன் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் போவோம். அதனால தான் தலைவன் முதல்ல கரெக்டாக இருந்தா அப்படிதான் கீழே அவனுக்கு வேலை, அவனுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவான். கரெக்டாக ஒரு அரசன் சரியாக இருந்தா அப்படின்னா அந்த ஊரும் சரியாக இருக்கும், அந்த ஊரில் இருக்கிற மக்களும் செழிப்பாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க. மக்களை போய் அடைய முடியாது அப்படின்னா தலைவனை அடைஞ்சா தலைவன் மூலமாக மக்களை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட பிளான். ஆனால் கடைசியில் என்னவோ அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரில் முடிஞ்சிருச்சு, ஒரு மிகப்பெரிய அழிவு. அதான் குறிச்சி திறப்பு. தன் வாழ்க்கையில் எதை ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த போர் அந்த நாள் நடைபெற்றுச்சு. அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கிய சதவீதம், அதாவது ஒரு 90% மனித இனமே அந்த போரில் அழிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு என்டயர் ஜெனரேஷன்ஸு அந்த குருச்சித்திர வாரில் அழிஞ்சுது. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, தன்னால் முடியல. பல விஷயங்களை உருவாக்கணும்னு நினச்சாரு. அந்த பல விஷயங்களை உருவாக்கணும்னு நினச்சி அதை உருவாக்க செயல்படுத்தும் போது அந்த செயல்கள் அனைத்துமே அவருக்கு தோல்வியை தான் தருவுச்சு. அதுக்கான முதல் காரணம் இந்த குருச்சித்திர போர். ஆனால் கூட இந்த ஒரு டெரபிள் போர் இவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடக்குது, ஒரு மிகப்பெரிய போர். ஆனாலும் இந்த போரால் கைப்படாத நிலையில் இருந்தார் இவர். தன் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவரோட அங்கம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பெயின் அனுபவிச்சா, வலி அனுபவிச்சா அது அவரும் அனுபவிப்பார். சந்தோஷத்தை அனுபவிச்சா அது அவரும் சந்தோஷத்தை அனுபவிப்பார். துன்பத்தை அனுபவிச்சா அந்த துன்பமும் அவரும் அனுபவிப்பாரு. எல்லாம் அவரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சிச்சுவேஷன்ஸ்ல கூட, இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆழ்படுத்திய நிலையில் இருக்கும் போது கூட தன்னிலை அவர் இழக்கவே இல்லை. இஸ் பிளேஃபுல், அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாகவும் ஒரு பொறுப்பாகவும் தன்னை மன்னிக்கும் சுபாவம். ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக வேணுன்ற ஒரு சுபாவம் பார்த்தீங்கன்னா தன்னை மன்னிக்கிறது. உங்களை நீங்களே ஃபர்கிவ் பண்ணிக்கணும், உங்களை நீங்களே மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் பல செயல்களை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக நிறைவேற்ற முடியும். தன்னிலை மறக்காமல் அந்த ஒரு நிலையிலையும் அவர் இருந்தார். ஸ்டில் நவ். அதனால தான் அவரை நம்ம பரமாத்மான்னு கூப்பிடுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பரமாத்மா உங்களாலேயும் ஆக முடியும். யா இவர் நம்ம கிருஷ்ணனால் மட்டும்தான் ஆக முடியுன்றதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனாலையும் ஆக முடியும். நீங்கள் எந்த துறையில் வேணாலும் வெற்றிகரமாக வரலாம், எந்த விஷயத்தில் வேணாலும் யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் பர்சன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு முழுமையான மனுஷனாக இருந்திருக்கீங்களா? ஒரு மனிதனா, ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனா உங்களுக்கு நீங்கள் இருந்திருக்கீங்களா? சக்சஸ்ஃபுல் மனிதனாக இருக்கின்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், உங்களோட எண்ணங்கள், இது எல்லாமே இருபுறமும் சிந்திச்சு நிதானமாக அதை செயல்படுத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னா மற்றவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க நம்ம கோவப்பட்டுக்கிட்டு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க நம்ம அழுதுகிட்டு, இப்படி சொல்லிட்டாங்க நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டுன்னு மற்றவங்கள நம்மளை தூண்டுறதுக்கு நம்ம தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு மிருகமாக வாழ போகிறீங்களா? இதுதான் கேள்வி. இதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வியூவர்ஸில் நிறைய பேருக்கு கிருஷ்ணர் மேலே இருந்த ஒரு சில அபிப்பிராயங்கள் கண்டிப்பாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.